கோலிவுட்டோட நம்பர் ஒன் நடிகையா இருக்க நயன்தாரா ஒரு படத்துக்கு 4 கோடியில இருந்து 5 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. அவங்க இப்ப தன்னோட சம்பளத்தை உயர்த்தி இருப்பதாகவும் பேச்சுகள் கிளம்பி இருக்கு. சிறுத்தை சிவா இயக்கத்துல ரஜினிகாந்த் கூட சேர்ந்து அண்ணாத படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க நயன்தாரா. அது மட்டும் இல்லாமல் தன்னோட காதலரான விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் காத்து வாக்கில் 2 காதல் படத்துலையும் நடிச்சிட்ருக்காங்க. சமந்தா தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகையாக இருக்க சமந்தா 3 கோடியே 50 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அவங்க விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் காத்து வாக்கில் 2 காதல் படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. கொரோனா வைரஸ் பிரச்சனையால் படப்பிடிப்பை நிறுத்தி வச்சுருக்காங்க. ராஜ் மற்றும் டிகே இயக்கத்தில் சமந்தா நடிச்சிருக்க த ஃபேமிலி மேன் 2 ஹிந்தி வெப் தொடரும் வர்ற June 4 அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆக இருக்கு. அந்த தொடரில் நடித்தது தான் தன்னோட மிகப்பெரிய சாதனைன்னு சொல்கிறாங்க சமந்தா. கீர்த்தி சுரேஷ் தமிழ் தெலுங்கு படங்களில் பிஸியாக இருக்க கீர்த்தி சுரேஷ் ஒரு படத்துக்கு 3 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. அவங்களும் ரஜினி கூட சேர்ந்து அண்ணாத படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. மேலும் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொண்ட சாணிகாயுதம் படத்துலையும் நடிச்சிட்ருக்காங்க. சாணிகாயுதம் படத்தில் இயக்குனர் செல்வராகவன் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. தெலுங்கில் மகேஷ் பாபு ஜோடியா சர்க்காரு வாரிபாட்டா படத்துலையும் நடிச்சிட்ருக்காங்க கீர்த்தி சுரேஷ். அனுஷ்கா ஒரு படத்துக்கு 3 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அனுஷ்காவோட கேரியர் ரொம்பவே டல்லாக தான் இருக்குது. தமிழ் தெலுங்கு ஹிந்தி படங்களில் நடிச்சிட்ருக்க காஜல் அகர்வாலோட சம்பளம் 2 கோடி. அவங்க சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. மேலும் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக ஆச்சாரியா அப்படிங்கிற தெலுங்கு படத்துலையும் நடித்து முடிச்சிருக்காங்க காஜல் அகர்வால். த்ரிஷா ஒரு படத்துக்கு 2 கோடி சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க. ஸ்ருதிஹாசனும் தமன்னாவும் 1.5 கோடி சம்பளம் வாங்குகிறாங்க.